இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சபை நேரம் 8:45. நாம் இப்பொழுது கோவிட்-19 சம்பந்தமாக விழிப்பூட்டல் வழிகாட்டுகளை வழங்குவதற்காக கௌரவ அமைச்சர் நீதி அமைச்சர் அலி சப்ரி அவர்களை தற்பொழுது தொடர்பு கொண்டு பல்வேறுபட்ட தகவல்களை நாம் பெற்றுக் கொள்ளவிருக்கின்றோம். தற்பொழுது இணைந்திருக்கின்றார்கள் கௌரவ நீதி அமைச்சர் அலி சப்ரி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் அமைச்சர் அவர்களே. வாலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகளாவிய ரீதியிலே கோவிட்-19 ஆதிக்கம் காணப்படுகின்ற இந்த காலகட்டத்திலே அதனை வெற்றி கொள்வதற்கு அல்லது கட்டுப்படுத்த பல மட்டங்களில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையிலே இலங்கையிலும் பல தரப்பினர் மும்முரமாக ஈடுபட்டு வருவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தற்போது இலங்கையில் விதிக்கப்பட்டிருக்கின்ற பல கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டிருக்கின்றன, சில அமுலில் காணப்படுகின்றன. இவ்வாறான சூழலில் நீங்கள் மக்களுக்கு சொல்ல வருகின்ற செய்தி என்ன அமைச்சர் அவர்களே? இது மிச்ச காலமாக இது மூடிக்கொண்டிருந்த காரணத்தால பல மக்களும் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காகத்தான் திறந்திருக்கிறோம். ஆனால் நாங்க மிச்சம் பொறுமையாக இந்த டைம்ல நடந்து கொள்ளணும். இப்ப வெளிங்கிற மாதிரிக்கு இந்த ஸ்டேட்டஸ்ல பார்த்தால் எங்களுக்கு ஒரு 7 மில்லியன் வேக்சின் கிடைக்கிறது. அதுல ஒரு 5 மில்லியன் அடிச்சிருக்கிறோம். இந்த மாசம் ஆச்சலைக்கு இன்னும் 3 மில்லியன் கிடைக்கும். எங்களோட நோக்கம் வந்து August 31st ஆச்சலைக்கு, அதாவது நெக்ஸ்ட் 2 மந்த் ஆச்சலைக்கு, இலங்கையில் உள்ள 30 வருஷத்துக்குள்ள கூடுள்ள அத்தனை பேரையும் வேக்சினேட் பண்ற நோக்கம் தான் எங்களுக்கு இருக்குது. இன்ஷால்லா செஞ்சுக்கொள்ள இயலுமாகும். இந்த மாசம் கிட்டத்தட்ட ஒரு 5 மில்லியன் வேக்சின் எங்களுக்கு கிடைக்கும். நேற்று 2 மில்லியன் கிடைச்சிச்சு. இன்றைக்கும் ஃபைசர் வந்துச்சு, மொடர்னா ஒரு 1 மில்லியன் வரும், அஸ்ட்ராசெனிகா ஒரு 1.4 மில்லியன் கிடைக்கும். எல்லாத்தையும் சேர்த்தால் இது இந்த காலத்தை நான் கொஞ்சம் பொறுத்து கொண்டு இருந்தால் எங்களுக்கு இன்ஷால்லா அடுக்கிறதையோட இதுல இருந்து வெளிக்கு வரது முடியும். ஆனால் இந்த 3 மாசமும் ஆக முக்கியம். இந்த 3 மாசமும் நாங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாட்டியும் ஹெல்த் கைட்லைன்ல ஃபாலோ பண்ணிக்கோ. முந்தைய நாட்டு நான் ஊட்டமாவது இருப்பைத்து எங்களோட மையவாதியை பார்த்து அதுல அதை செஞ்சு கொண்டுள்ளவங்களோட கதைச்சு கலந்துரையாடி அதுல என்ன நடக்கிறது எப்படி இருக்கிறது பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அதுல எங்களோட சேர்ந்து கொண்டாங்க ஹெல்த் மினிஸ்ட்ரி டாக்டர் ஹம்தானி டிப்யூட்டி டைரக்டர். அதுல நாங்க ஸ்டடி பண்ண சொல்லி எங்களுக்கு கொண்டு விளங்கிச்சு 3500 பேர் தான் காலம் சென்றுள்ளாங்க. அதுல கிட்டத்தட்ட 1300 முஸ்லீம்ங்க. அதுல என்ன காரணம் வந்து சொல்லித்த நாங்க கொஞ்சம் பார்க்கணும். அப்ப 100க்கு 10 தான் நாங்க இலங்கையில் இருக்கிறோம். ஆனால் கொரோனாவில் மூத்தாயினவங்கள 100க்கு 35-40 எங்கிற சமுதாயத்துல அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும். இனி அந்த சூழ்நாங்க சொல்றாங்க சுத்தம் ஈமானின் பாவியம். இனி நாங்க அதுல ஃபாலோ பண்ணணும். அதே நேரத்தில சொல்லாங்களே சொல்றாங்க இந்த மாதிரி போல விஷயங்க வந்த டைமுக்கு பேண்டமிக் வர டைமுக்கு நீங்க நிக்கிற இடத்துல இருந்து வெளிக்கு போவோம் வேணா வெளியிலிருந்து உள்ளுக்கு வரும். அதுதான் இப்ப இந்த ஹெல்த் கைட்லைனா கொடுத்துருக்கிறாங்க. அதனால நாங்க டாக்டர்ஸ் மாதிரி லிசன் பண்ணி எங்கிட்ட ஹெல்த் கைட்லைன் எல்லாத்தையும் அதாவது முகமூடிகளை யூஸ் பண்ணணும், எங்களுக்கு இடையில சோசியல் டிஸ்டன்சிங் இருக்கணும், அதே நேரத்தில எங்கிட்ட தேவையில்லாத ஆக கட்டாயம் இல்லாத எந்த வித தேவைக்கும் நாங்க கூடக்கூடாது. பள்ளியில எங்கட ஹவுஸ்ல யூஸ் பண்ணாம வீட்டுல இருந்து நாங்க உள்ளூர்ல செஞ்சுக்கொள்ளணும். அந்த எந்த கைட்லைன் எந்தெந்த ஏரியால செல்லிக்கிறதோ அதை ஃபாலோ பண்ணிக்கொள்ளணும். இனி அப்படி என்று தன்னாத்தான் எங்களுக்கு இதுல இருந்து வெளிக்கு வர்றதுக்கு முடியும். நீ அதனால நான் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்றது இப்ப நாங்க இதுல அரசாங்கம் எந்தவித வித்தியாசமும் காற்றல்ல. எந்த ஏரியாவை லாக் பண்றவங்களோ அவங்களுக்கு 5000 கொடுத்துருந்தா எல்லாருக்கும் தான் கொடுக்கணும். எந்த ஏரியால சிலோன்ல லிப்டோனிக்கிறதோ எல்லாருக்கும் தான் 5000 கொடுக்கறது நாங்க கொடுக்குறோம். வேக்சினேஷனை பண்ணால் நாங்க மூணு சிலோன்ல உள்ள எல்லாருக்கும் ஒரு மாதிரி பிரித்து கொடுக்குறோம். இனி அதனால ஆனால் எங்கட சமுதாயத்தில் இருந்து கூட ஆட்களுக்கு இது வர்றதுக்கும் கூட ஆட்கள் இதால காலம் செல்றதுக்கும் ஒரு காரணம் வந்து இருக்கும். எங்கட டயட்டரி ஹேபிட்ஸ் நாங்க எப்படி எங்கட சாப்பாட்டுல நாங்க என்ன பேணுதல் இருக்குதா, டாக்டர் செல்ற மாதிரி நாங்க நடந்து கொள்றதா, நாங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி கொள்றதா, என்னத்தை பத்தி நாங்க பார்க்க வேண்டிய ஒரு காலத்துல ஒரு நிலைமையில வந்திருக்கிறோம். இதால நாங்க பல பாடங்களை படிச்சு கொள்வோம்ன்றதுதான் என்னுடைய தாழ்மையான
வேண்டுகோள். நிதியமைச்சர் கௌரவ அலிசப்ரி அவர்களே, நாட்டு சட்டங்களை மதித்து நடக்க வேண்டியதன் அவசியம் பற்றி இஸ்லாம் தெளிவாக கூறியிருக்கிறது. இந்த பயண கட்டுப்பாட்டு எடுத்துக்கொண்டாலும் கூட எந்த ஊரில் நோய் பரவி இருக்கின்றதோ அந்த ஊரை விட்டு வெளியேற வேண்டாம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த பயண கட்டுப்பாடும் எமது மார்க்கத்தில் கூறப்பட்ட ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இவற்றை மீறுவோர் பற்றி நீங்கள் சொல்ல விரும்புகின்ற செய்தி என்ன? நாங்க பாக்குறவங்களுக்கு வெளியில் உள்ளவங்களுக்கு நாங்க சொல்றாங்க, எங்களை சமுதாயத்துக்கு விரோதமாக எல்லா சமுதாயத்திலயும் நீங்க உங்களுக்கு தெரியும் ஒரு 10% ப்ராப்ளம் உண்டாக்குறவங்க இருக்கிறாங்க. இனி அவங்க அழுகிறது பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நாங்க எங்கட முக்கியமான விஷயத்துல சரியா செய்யாட்டி, லோ ஃபாலோ பண்ணாட்டி, பயண கட்டுப்பாட்டுகளை ஃபாலோ பண்ணாட்டி, நாட்டின் சட்டத்துக்கு படி நடந்து கொள்ளாட்டி, அழுகிறதுக்கு இருக்கவண்டு கண்ணு போயிட்டு குத்தின மாதிரி இருக்கும். அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான், இதை எப்படி நாங்க யூஸ் பண்ணுன்னு சொல்லி நாங்க இதை கண்டிருக்கிறோம். அதனால நாங்க இதுக்கு ஆளாக கூடாது. அதேங்கான முக்கியம் வந்து நாங்க இதை எடுத்து கொண்டு போயிட்டு நாங்க இதை ஃபாலோ பண்ணாம என்ன நடக்கும்? இதை ஃபாலோ பண்ணாட்டி நடக்கிறேன்னு தெரியுமா, வேறு ஊர்ல இன்னும் எங்கட ஊருக்கு இதை எடுத்துக்கொண்டு போவோம். எங்கட ஊருக்கு போனால் முதலாவது நாங்க யாருக்கு இதை எடுத்துக்கொண்டு போறது? தந்த தாய் தாப்பனுக்கு, தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய பிள்ளைக்கு. இனி அப்ப நாங்க உண்மையாகவே அவங்களோட இறக்கம் இருக்கிறதுனா இதை ஃபாலோ பண்ணுவோம். இனி கடைசியில இதுல வயசான ஆட்களுக்கு வந்தால் பெரிய ப்ராப்ளம் ஆகும், சின்ன பிள்ளைகளுக்கு வந்தா பெரிய ப்ராப்ளம் ஆகும். இப்ப அவங்களுக்கு விளங்குது இந்தோனேசியால பெரிய கண்ட்ரோல் இல்லாம போகுது, ஆக்சிஜன் இல்லாம இருக்குது, அதுல சின்ன பிள்ளைகள் சரியான மாதிரி மோசம் போறாங்க. இனி அதனால இந்த எங்களுடைய நோக்கம் வந்து August 31st ஆச்சலேக்கு 30 இயர்ஸ்க்குள்ள அவங்க எல்லாருமே வேக்சினேட் பண்றதுக்கு, December 31st ஆச்சலேக்கு 18-18 வருஷத்துக்குள்ள அவங்க எல்லாரையும் வேக்சினேட் பண்றதுக்கு. இனி அதனால நாங்க மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கொள்றது, கொஞ்சம் பொறுத்து இருந்துக்கோங்க. இந்த கொஞ்ச நாளும் இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்ட மாதிரி ஹெல்த் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி இன்னொரு 3-4 மாசையும் பொறுத்து கொண்டிருங்க. இனி அதனால முதலாவது உங்களே, அதுக்கு பிறகு உங்களோட உறவினரே, அதுக்கு பிறகு உங்களோட வில்லேஜே, உங்களோட நாட்டை, உங்களோட டிஸ்ட்ரிக்ட், உங்களோட சமுதாயத்தின் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நாங்க என்ன சரியா இதை விளங்கெடுக்காம நடந்தால் உங்களுக்கு தான் முதலாவது ப்ராப்ளம், அதுக்கு பிறகு உங்களோட ப்ராப்ளம் உங்களோட ஃபேமிலிக்கு. நீ அது அதுக்கு பிறகு குறை சொல்லி குத்தம் சொல்லி வேறு இல்லை. நீ அதனால நாங்க மிகவும் பணிவோடும் மிகவும் புத்தி சாலித்தனமாகவும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறன்றது தானே எங்களுக்கு சொல்லலாம். நீதியமைச்சர் கௌரவ அலிசப்ரி அவர்களே, கடந்த காலங்களில் அறியாமை அல்லது வேறு காரணங்களால் ஒரு சிலர் செய்த தவறுகள் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். தற்காலத்தில் அவ்வாறான சம்பவங்கள் குறைந்திருக்கின்றன அல்லது மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கின்றது என்று கூறலாம். இவ்வாறானவர்கள் நாட்டு சட்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம், ஆனால் மறுமையில் தப்பித்துக் கொள்ள முடியாது. எமது நாட்டிலே 1000 வருட வரலாற்றிலே முஸ்லிம்கள் நட்பேருடையவர்களாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இந்த நட்பெயரை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வது எம்மவர் கையிலே காணப்படுகிறது. அவர்களுக்கு நீங்கள் இறுதியாக கூறும் ஆலோசனை? கட்டாயம் அதுதான். நாங்க 1100 வருஷமாக இவ்வளவோ அழகாக, இவ்வளவு ரெஸ்பெக்டாக, இவ்வளவு கண்ணியத்தோடு இங்க வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் நீங்க கண்டிருங்க, சில பேர் செய்யக்கூடிய வேலைகளை மூலம் நிறைய எல்லா இஷ்யூக்கும் பெரிய ப்ராப்ளம் ஆகியிருக்குது. 25-30 வருஷமாக சில மாற்றங்கள் நடந்துச்சு. அதுக்கு பிறகு 19 April 21st நடந்த இதுக்கு பிறகு என்ன நடந்திருக்குது, எங்கட மதரசாவை குவெஸ்டியன் பண்றாங்க, எங்க குர்ஆனை குவெஸ்டியன் பண்றாங்க, எங்க ஹதீஸ குவெஸ்டியன் பண்றாங்க, எங்கட எல்லா விஷயங்களையும், எங்கட பல இயக்கங்களை குவெஸ்டியன் பண்ற. இதனால முக்கியம் வந்து நாங்க 5-6 பேர் செய்யறது தான் எங்க இடத்துல பாதிப்பு முழு சமுதாயத்துக்கும் வர அடுத்து நிற்குது. அதனால எங்க சமுதாயம் என்ற முறையில எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று இருக்குது. யாராவது நாட்டு சட்டத்துக்கு விரோதமா போறேன்னு சொன்னால் அவங்கள தட்டி கேட்கணும். அவங்க அதுக்கு அதை ரெஸ்பெக்ட் பண்றல, அவங்களுக்கு தேவையான டிசிஷன்ஸ்ல போலீஸுக்கும் அந்த ஏரியாவுக்கும் அது தெரிய கொடுக்கணும், கொடுத்து அவங்களோட அதை நிப்பாட்டணும். இல்லாட்டி அன்னைக்கு சொன்ன மாதிரி முழு சமுதாயத்துக்கும் தான் இதுல கெட்ட பேரு கிடைக்கும். அதனால இந்த கட்டான நிலைமையில நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த சவாலில் இருந்து வெளிக்கு வரவோனும் அல்லா சுபஹானல்லாஹ் தஆலா அவங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாருக்கும் அதுக்கு தேவையான சக்தியையும் பகுத்தறிவையும் நல்ல
டிசிஷன் எடுக்கக்கூடிய தேவையான சிச்சுவேஷனை தருவாங்கன்னு சொல்லி நான் எல்லாரும் துவா கேட்கிறேன். அதே நேரத்தில் எல்லாத்தையும் கேட்கறது வந்து இந்த நிலைமையில உங்களோட ஏரியாவில் உள்ள பிஹெச்ஐமா இருக்கு, எம்ஓஹெச்மா இருக்கு, டாக்டர்ஸ், போலீஸ் செல்வத்தில் கேட்டுக்கோங்க, டிவியில் ரேடியோவில், முஸ்லீம் சர்வீஸில் இந்த போகிற விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது ஒரு படிப்பினையாக எடுத்து நாங்கள் எங்களோட சாப்பாட்டில் என்னத்தை தந்துக்கணும், எங்களோட வயசான ஆளுக்கு என்னத்தை சாப்பிடணும், நாங்கள் எப்படி கொஞ்சம் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் எப்படி கொஞ்சம் ஒரு ஓக்கண்டுக்கு சரி போகணும், இதத்தை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு காலமாயிருக்குது. என்ன பண்ணி கேட்டால் இதில் இந்த நோய் மூலம் காலம் செஞ்சவங்களில் காலம் செய்யப்பட்டவங்களில் ஒரு 80% வேற வேற நசல் உள்ளவங்களாக தான் காலம் செஞ்சாங்க. டயபிட்டிஸ் உள்ளாங்க, ஹார்ட் உள்ளாங்க, ப்ரெஷர் உள்ளாங்க. இனி அது எப்படி வரும்னு சொன்னால் எங்களோட சாப்பாட்டில் நாங்கள் பேணி பாதுகாப்பு இல்லாட்டி, நாங்கள் இந்த டாக்டர்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ணி இதை செய்யாட்டி, நாங்கள் போதுமாக இந்த ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஒன்று இல்லாட்டி தான் இந்த ப்ராப்ளம் நடக்கும். இனி அதனால நீ அதுக்கு யாராலும் சொல்றதில்லை. இப்போ எங்களுக்கு விளங்குது 100க்கு 35 100க்கு 10 உள்ள சமுதாயத்தில் 135 35 40 மையத்துங்கிற சமுதாயத்தால் வருது. அப்படின்னா என்ன ஒரு காரணம் கொண்டு இருக்கத்தானே செய்யும். நீ அந்த காரணத்தை நாங்கள் இனிமேலும் அவனுக்கும் மேலுக்கும் மேசாம நாங்கள் அரைச்சு கொள்ளணும். எங்கட சமுதாயத்தில் மூலம் நாங்கள் எப்படி எங்கட சமுதாயத்தை பாதுகாத்துக் கொள்வது, இப்போ நாங்கள் இப்போ டிசிப்ளினா நடந்து கொள்வது, நாட்டில் நாட்டின் நீதிப்படி நடந்து கொள்வது, எங்களோட டாக்டர்ஸ் மாதிரி செல்றது மாதிரி நடந்து கொள்வது என்றதை பார்த்து யோசிக்க வரக்கூடிய ஒரு காலம் உண்டாகி இருக்கிறோம். இதை நாங்கள் ஒரு ஒப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிக்கொள்ளணும். நான் உலமாக்கள்கிட்ட கேட்கிறோம், உங்களோட சர்வீஸ்லையும் கேட்கிறோம், டாக்டர்ஸ் மாரை கொண்டு வந்து இதை பற்றி பேசுங்க, கதைங்க, நல்ல அந்த ஜும்மாவில் இதை பற்றி பேசுங்க, கதைச்சு இதுக்கு முக்கியமான இதோடைய முக்கியத்தை எங்களோட சமுதாயத்துக்கு எத்தி வீங்கும் என்று சொல்லி தான் நான் கேட்டுக்கொள்றேன். நல்லது கௌரவ அமைச்சர் அலி சப்ரி அவர்களே, இவ்வளவு நேரமும் எம்மோடு இணைந்து COVID-19 வெற்றி கொள்வது அல்லது அதனை கட்டுப்படுத்துவது பற்றி பல்வேறுபட்ட தகவல்களை வழங்கினீர்கள். உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜசாக்கும் அல்லாஹ் ஹைரா. ஜசாக்கும்.